ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம அவங்க வந்து பேசிக் கிளாஸ் கற்றுக்கிட்டாங்க இல்லையா, அந்த ஒர்க்லாம் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். அவங்களோட நேம் வந்து ராஜேஸ்வரி. இது வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ண ஒர்க்ஸ் எல்லாமே இப்போ நீங்கள் பார்க்குறது. நம்ம சேனல் வந்து ஆறு கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் கிளாஸ் வரைக்குமே வந்து கிளாஸஸ் வந்து எடுக்கிறோம். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டிச் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கர்தானா, அதாவது டியூப் பீட்ஸ் கர்தானா சொல்லுவோம் இல்லையா, அந்த கர்தானா வந்து யூஸ் பண்ணி மல்டி கலரில் வந்து யூஸ் பண்ணி அழகாக வந்து அதை ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ நீட் ஃபினிஷிங்கில் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்ம சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதெல்லாமே அவங்க ப்ராக்டிஸ் பண்ண ஒர்க் தான். இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஒர்க்கு. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் வந்து ஒரு மோட்டிவேட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ஸ் லோடிங் யூஸ் பண்ணி இந்த பட்டர்ஃப்ளை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சம்பிக்கு ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் இப்போ வந்து பேசிக் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணுன்னா இப்போ கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் கிளாஸ்லேயே வந்து ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கூட வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு ஃப்ளவரில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விநாயகர் வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விநாயகர் சதுர்த்தி அப்போது நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் மாதிரி பண்ண சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு அவங்க பிடிச்ச மாதிரி இமேஜ் வந்து சூஸ் பண்ணி அதை வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்போ பண்ணது தான் அது. லாங் ஃப்ரெஞ்ச் நாட், ஃப்ரெஞ்ச் நாட்லாம் வந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ளவுஸு. ஃபஸ்ட் ப்ளவுஸ் வந்து பீட் ஒர்க், அதுக்கப்புறமா குந்தன் ஸ்டோன்லாம் வந்து யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு கொடி டிசைன் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். பேக் நெக் ஸ்லீவ் எல்லாமே வந்து அந்த பார்டர் மாதிரி அந்த கொடி டிசைன் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து புட்டாஸ் மாதிரி எங்கங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த திலகம் ஷேப்பில் இருக்கிற குந்தன் ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றி சுகர் பீட் வந்து புட்டாஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்டருக்கு சீம் எப்பவும் போல சுகர் பீட், செயின் ஸ்டோன், சுகர் பீட் அதை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுட்டு அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இவங்களோட ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது வந்து அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பட்டு பாவாடை சட்டை வந்து இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதோடய பிக்சர் தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. அது வந்து ஒரு வீடியோ கிளிப் பாருங்கள். இதை வந்து அவங்க தான் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட், அப்புறம் சம்கி ஒர்க்லாம் வந்து யூஸ் பண்ணி அழகாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒரு பட்டு பாவாடை சட்டை. இது வந்து நீங்கள் ப்ளவுஸ் கூட வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே அழகாக வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு அன்னப்பறவை வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஸ்லீவுக்கு வந்து இது வந்து பார்டராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் பார்டருமே வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ப்ளவுஸ் கொடுக்குற மாதிரி அழகாக வந்து பட்டு பாவாடை சட்டையும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்லீவுமே சேம் மெத்தடில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களோட செகண்ட் ஒர்க்கு. ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கடுத்து தான் இந்த பட்டு பாவாடை சட்டை ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இவங்களோட ஒர்க்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ இதே மாதிரி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கிளாஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நம்ம ஸ்டூடெண்ட் ஒர்க்லாம் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே வந்து ஒரு ஓவரால் வியூவாக ஒரு ஸ்மாலாக ஒரு வீடியோ வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதையும் வந்து ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் பீனராக இருக்கீங்க, இப்போ தான் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்களும் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் தான். ஏன்னா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும், கிளாஸ் வந்து எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, பட் இருந்தாலும் ஃபீஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபீஸ் எதுவும் கிடையாது, ஃப்ரீ கிளாஸ் தான். நீங்கள் வேணும்னா நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் வந்து ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். மிரர் ஒர்க்லாம் கூட வந்து இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளாஸ் பற்றின டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேட்கலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.